Hi Friends, அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓவர்சோல்டு ஏரியாவில் இருந்து திரும்ப வரும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் தொடர்ந்து எழுபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு ஒரு ஒரு சின்ன காரணமாக அமைஞ்சது இந்தியாவில் இருக்கிற ஒரு தற்சமையே நடந்துட்டுற ஒரு சின்ன இஷ்யூ அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புல்வாமாவோட டெரர் அட்டாக் அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நிறைய பேரோட உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்கலாக நடந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்திருக்கிற வர்த்தக போர் ஸோ முதல் கட்டமாக இறக்குமதி பொருட்களுக்கு இரநூறு பெர்சன்டேஜுக்கு மேலே வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் உடனடியாக அமலாக இருக்குது இதை பற்றின பேசிக் தகவலை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை எப்படி பார்க்குறீங்க இதனால் நம்மளுடைய இந்திய சந்தையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென் மென்ஷன் பண்ணலாம் ஸோ உங்களோட வியூ நீங்கள் படிக்கிறது நீங்கள் ஷேர் பண்ணுறது நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரொலியாக பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த வர்த்தகத்துக்கு இணக்கமான நாடு என்ற சிறப்பு அந்தஸ்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருநூறு பெர்சன்டேஜ் இறக்குமதி வரி விதித்துள்ளாங்க இது உடனடியாக அமலுக்கு இந்திய அரசின் இம்முடிவழிவா ஆஹ் இந்திய அரசோட இந்த முடிவால பாகிஸ்தானுக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அளவிலான வர்த்தக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்தந்த நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளுக்கு ஏற்ப இறக்குமதி வரி இம்போர்ட் டியூட்டி விதிப்பது வழக்கம் இதில் நட்பு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு மற்றும் வரி குறைவாகவும் வசூலிப்பாங்க வர்த்தக உறவு மட்டும் வைத்துள்ள நாடுகளில் இருந்து செய்யப்படும் இறக்குமதிக்கு சற்று கூடுதல் வரியும் விதிப்பாங்க எக்ஸாம்பிள் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளில் வரியிலிருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி அதிகமாகவும் விதிப்பது வழக்கமா இருக்கும் அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தாலும் எல்லைகளில் போர் பதட்டம் இருந்த நதி நீர் பங்கீட்டில் எந்தவிதமான பிரச்சனையும் செய்யாமல் இரு நாடுகளுக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தப்படி இந்தியா நடந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நட்பு நாடுகளுக்கு வழங்கும் இணக்கமான நாடுகள் என்ற அந்தஸ்தை பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்தது இந்தியா இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பாகிஸ்தானில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக வரும் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடு காட்டவும் இல்லாம மனித நேயத்தோட இந்தியா தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க இரு நாடுகளுக்கு இடையே சமூகமான நல்லுறவு வர்த்தகம் நடக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் உலக வர்த்தக சபை அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அன்னைக்கு அதுக்கு அப்புறமா இரு நாடுகள் இடையே தொடர்ந்து வர்த்தகமும் நடைபெற்றிருந்தது பெருசாக சொல்கிற மாதிரியான இஷ்யூ இல்லை ஆனா மோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற உரி தாக்கலுக்கு பின் இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதா பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அன்னைக்கு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கடந்த ஃபெப்ரவரி பதினான்காம் தேதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா என்ற இடத்தில் இந்திய இராணுவ வீரர்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருநூறு சதவிகிதம் இறக்குமதி வ வரி விதிக்க முடிவு செஞ்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட்டத்தில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் பணிகள் தொடங்கியதாக அறிவிச்சிருக்காங்க இருநூறு சதவிகித வரி உயர்வு அதன் ஒரு கட்டமாக பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த வர்த்தகத்துக்கு உகந்த நாடு என்ற சிறப்பு அந்தஸ்து ரஸ்து செய்திருக்காங்க most favorite nation அப்படிங்கிறதையும் இவங்க ரத்து செஞ்சிருக்கிறது அடுத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் இதன் மூலம் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான கலால் வரி இருநூறு சதவிகிதமா உயர்த்தப்படுவதா மத்திய நிதி அமைச்சர் மிஸ்டர் அருண் ஜேட்லி தெரிவிச்சிருந்தாரு இந்த வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வரதும் முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் மீது போர் இந்த வரி உயர்வு நடவடிக்கையாது இந்தியா பாகிஸ்தான் மீது தொடுக்கும் வர்த்தக போர் அப்படிங்கிறத அரசியல் பாகிஸ்தான் மீது போர் வேண்டும் என்ற கருத்து வலுவடைந்து வரும் நிலையில் மத்திய அரசு பாகிஸ்தான் மீது முதற்கட்டமாக வர்த்தக போரை தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான விலை இரண்டு மடங்காக உயரும் அப்படின்னும் இந்தியாவில் அவற்றை இறக்குமதி செய்தால் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பாகிஸ்தானோட பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிப்படையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் இந்த ஒப்பந்த அதாவது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா பாகிஸ்தான் இடையில் சர்க்கரை சிமெண்ட் ரசாயனங்கள் காட்டன் காய்கறிகள் பழங்கள் உப்பு போன்றவை வர்த்தகம் செய்யப்பட்டு வந்தது பாகிஸ்தானுடனான இந்த ஒப்பந்தத்தினால் ஆண்டுக்கு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் இரு நாடுகளிடையிலும் நடைபெற்று வந்தது இதே போன்ற ஒப்பந்தம் அமெரிக்கா சீனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் இடையிலும் போடப்பட்டிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பு வந் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு என்னென்னா பாகிஸ்தானிலிருந்து பழங்கள் ஜிப்சம் சல்ஃபர் த அப்புறம் தயார் செய்யப்பட்ட தோல் பொருட்கள் தாதுக்கள் கனிம எண்ணெய்கள் மற்றும் சிமெண்ட் போன்றவையை அதிகம் இறக்குமதி செய்யப்படுது இந்திய அரசின் இம்முடிவால் பாகிஸ்தானுக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அளவிலான வர்த்தக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இது வந்து இவங்க கண் எப்படி வந்து இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க இதனால் அவங்க என்ன அடுத்த முடிவு எடுக்க போகிறாங்க இது உலக அளவில் எப்படி ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் இந்த நியூஸை எப்படி பார்க்குறீங்க தற்சமயம் இந்த நியூஸு உங் உங் நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா அப்படிங்கிறதாலும் கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் நான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கலாம் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி தாய்வாந்த் காஸ்பி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் எழுபத்ரெண்டு புள்ளிகளுக்கு மேலே குறைந்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் இருக்கு ஸோ நம்ம வந்து அதிக லெவலில் பார்த்துருக்கோம் குளோபலை பேஸ் பண்ணி தான் இந்திய பங்குச்சந்தை நடக்குது யுஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் குரூடாயிலோட வேல்யூவை யூஸ் பண்ணி சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குளோபல் மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருந்தும் கூட நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை எந்தளவுக்கு இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ இதை வந்து நம்ம பிகினர்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த நியூஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரே மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா அதுக்கு முன்னாடி குளோபல் டேட்டாஸ் மட்டும்

ப்ரூட் வந்து இன்றைக்கி பாயிண்ட் ஃபைவ் நைன் பெர்சன்டேஜ் உயர்ந்த ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்று அப்படிங்கிற லெவல்லையும் பிரெண்டாயில் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் உயர்ந்தால் அறுபத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான முக்கியமான தகவலாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி